வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு காரசாரமான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் வானலியில் ஊற்றி இது நல்லா செவக்க வறுக்குங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அரிசி நல்லா வறுபட்டுட்டுங்க, செவக்க வறுக்கணும். இது கால் கப்பு உளுந்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 10 வரமிளகாய், கருகப்பில், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு வேறு தட்டில் கொட்டிட்டு அப்புறம் அதை வறுத்துக்கலாம். இது இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த பொடி இருந்ததுன்னா நிறையாவே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுத்தால் தான் பூச்சியெல்லாம் விழுகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்ம. பாருங்கள், நல்லா செவக்க மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. உப்பு இதையும் நம்ம வேறு தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்குது, எண்ணெய் சூடாகுது. இப்போ இதில் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க, சீரகம், வரமிளகாய், கருகப்பில் போட்டுக்கோங்க. இது நல்லா கருக விடாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயும் இருக்கட்டும். கல்லுப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவக்க வறுத்துட்டோம். நல்லா ஆறிச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். தரு தருன்னு எடுங்க, நைஸாக வேண்டாம். இட்லி பொடி பொடி பண்ணியாச்சு, தரு தருன்னு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டு கலக்கலாம். கல் உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். உப்பு பத்தாதனால சால்ட் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. தண்ணி படாமல் இதை நல்லா ஆறின பின்னாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் ஆனாலும் இது கெடாது, ஏன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துருக்கோம். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.